எதற்காக திராவிடமாடல் பயிரரங்கம், நம் தந்தையர்கள் ஏந்தி பிடித்த அந்த இருவண்ண கொடி, நம் தோள்களில் இன்று பறக்கும் அந்த திமுக கழகத்தின் கொடி, ஒரு நாளும் தாழாமல் அடுத்த தலைமுறையின் கைகளில் கொடுத்து விட்டுத்தான் போவோம் என்பதற்காகத்தான். கொடியை கொடுக்கிறோம் என்றால் கொள்கையை சேர்த்து கொடுக்கிறோம் என்று பொருள். வெறும் கொடி அல்ல. இளைஞர்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உரியவராக, நாளைக்கும் இந்த திராவிட இயக்கம் என்றென்றும் இந்த மண்ணில் நின்று நிலைக்க வேண்டும் என்கிற அக்கறை உடையவராக இருக்கிற இளைஞரணி செயலாளர், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற அருமை தோழர், இந்த பள்ளியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, இன்றைக்கும் ஒரு பெண் தலைவராக இருந்து தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தி செல்ல முடியும், அதுவும் ஒரு நாத்திக இயக்கத்தை நடத்தி செல்ல முடியும் என்று மணியம்மையாருக்கு பிறகு மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் ஓவியா அவர்களே, எங்களுக்கு இன்னொரு ஜெயரஞ்சராக திராவிட மாடலில் எப்படியெல்லாம் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு எடுத்து சொல்லுகிறவராக நமக்கு கிடைத்திருக்கிற தொழில் அதிபர் சுரேஷ் சம்பந்தம் அவர்களே, மாணவர் அணியினுடைய திமுக கழகத்தின் மாநில செயலாளர், இந்த திராவிட பள்ளிக்கு மிக பெரும் அளவில் தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே, இன்னும் பெயர் சொல்லி அடைக்கத்தக்க பெரியவர்கள் நிறைந்திருக்கிற அரங்காக இது இருக்கிறது. குணாநிதி அமிர்தம் அவர்களே, டி கே எஸ் இளங்கோவன் எம்பி அவர்களே, டாக்டர் செந்தில் எம்பி அவர்களே, திரைப்பட இயக்குனர் அண்ணன் எஸ் பி முத்துராமன் அவர்களே, திரைப்பட நடிகர் புகழ்பெற்ற நடிகர் இளவரசு அவர்களே, இன்னும் கூடியிருக்கிற பெரியோர்களே, பிரபாகர் ராஜா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, வட்ட பகுதி செயலாளர்களே, மயிலை வேலு அவர்களே, மன்னிக்கணும் பார்க்கவில்லை, யாரையேனும் பெயர் சொல்ல நான் அதற்காகத்தான் நான் பொதுவாக பெயர் சொல்லுவதில்லை என்றால் சொன்னால் விட்டு போகும் என்கிற அச்சம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரங்கில் சொல்ல வேண்டும் என்று தோன்றிட்டு, கூடியிருக்கிற பெரியோர்களே, நாங்கள் நடத்திய பள்ளியில் படித்தது மட்டுமில்லை, தேர்வும் எழுதி எனக்கு அந்த அச்சம் இருந்தது. பள்ளியில் மாணவர்களாக சேரலாம், நாம் தேர்வு வைத்தால் தேர்வுக்கெல்லாம் எத்தனை பேர் வருவார்கள் என்று எண்ணினோம். 489 பேரில் ஏறத்தாழ 300 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் என்பதும், தொடக்க நிலையிலே படித்தவர்கள் இப்போது மீண்டும் முதுநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த பள்ளிக்கு அவர்கள் தருகிற சான்றிதழ். அவர்களுக்கு நாம் சான்றிதழ் கொடுக்கிறோம், அவர்கள் தருகிற சான்றிதழ். மிகச் சுருக்கமாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து நான் விடைபெறுவேன். எதற்காக ஆண்டுதோறும் திராவிட பள்ளியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்? எதற்காக தொகுதி தோறும் திராவிட மாடல் பயிலரங்கத்தை உதயநிதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்? 234 தொகுதிகளிலும் பயிலரங்கம் நடக்கும் என்று அவர் சொன்னபோது தோழர்களை ஊக்கப்படுத்துவதற்காக என்றுதான் நினைத்தோம். இன்று வரை ஏறத்தாழ 160 தொகுதிகளில் பயிலரங்கத்தை நடத்தி இளைஞரணி முடித்திருக்கிறார். ஒவ்வொரு பயிலரங்கத்திலும் ஏறத்தாழ 500 பேரை அமர்த்தி ஒரு 2-2.5 மணி நேரம் முழு கவனமும் அவர்கள் செலுத்துகிற மாதிரியான ஏற்பாடுகளை பல்வேறு பகுதிகளினுடைய மாவட்ட செயலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக திராவிட பள்ளி, எதற்காக திராவிட மாடல் பயிலரங்கம்? ஒரே ஒரு விடைதான், நம் தந்தையர்கள் ஏந்தி பிடித்த அந்த இருவண்ண கொடி, நம் தோள்களில் இன்று பறக்கும் அந்த திமுக கழகத்தின் கொடி, ஒரு நாளும் தாழாமல் அடுத்த தலைமுறையின் கைகளில் கொடுத்து விட்டுத்தான் போவோம் என்பதற்காகத்தான். கொடியை கொடுக்கிறோம் என்றால் கொள்கையை சேர்த்து கொடுக்கிறோம் என்று பொருள். வெறும் கொடி அல்ல. எனவே இன்றைக்கு கொள்கையை சேர்த்து கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், இதுவரையிலே நம்மோடு சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எதிரிகளா என்று கேட்டால் எனக்கு எதிரிகள் மாதிரி என்று தோன்றும். எடப்பாடியை நீங்கள் பல மேடைகளில் விமர்சனம் செய்து பேசுவதே இல்லையே என்று கேட்டார்கள். எடப்பாடி என்ன கொள்கை வைத்திருக்கிறார், நான் விமர்சனம் செய்து பேசுவதற்கு. அவர்கள் சண்டையே தீரவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், எத்தனை கட்சிகளில் இப்படி பயிலரங்குகள் நடக்கின்றன. சில கட்சிகளில் பொதுக்குழுவே நடத்த முடியவில்லை.
அப்படி பொதுக்குழு நடந்தாலும் அது நடந்தது சரிதானா என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுவரையில் இருந்ததெல்லாம் ஒரு அடிமரத்தில் இருந்து கிடைத்த இரு கிளைகள். இப்போது கோடரியோடு எதிரில் வருகிறார்கள். அவர்கள் வெட்டுவதற்கு நாம் திருப்பி வெட்ட வேண்டும் என்பதில்லை. கைகளில் இருக்கிற கோடரியை பறித்து எறிவதற்கு கொள்கை தேவை. அந்த சித்தாந்தம் இருந்தால்தான் முடியும். தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் அச்சுறுத்துவதற்காகவோ மிகைப்படுத்தியோ சொல்லவில்லை. ஒரு நிகழ்ச்சி போதுமானது. 2 நாட்களுக்கு முன்னால் கோவைக்கு அருகில் காரமடை என்கிற ஊரில் பெரியார் உணவகம் என்று பெயர் வைத்ததற்காக இந்து முன்னணியினர் அந்த கடையை அடித்து நொறுக்கி அங்கே இருந்தவர்களை தாக்கி அங்கே இருந்த ஒரு தம்பிக்கு 36 தையல் போடப்பட்டிருக்கிறது. நம்மை நம் எதிரிகள் எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதற்கான ஓர் அடையாளத்தை நான் சொன்னேன். நம்முடைய விடை என்ன? நாம் என்ன பதில் சொல்லப்போகிறோம் அவர்களுக்கு? நாளைக்கு சொல்லப்போகிறோம், நண்பர்களே, கடையை அடித்து உடைத்தார்கள் இல்லையா, பெரியார் பிறந்த நாளான நாளை மறுபடியும் அதே பெரியார் உணவகம் மிகப்பெரிய அளவில் திறக்கப்பட இருக்கிற எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் தம்பி பிரபாகரன், நீங்கள் வந்து திறக்க முடியுமா என்று கேட்டார். 1000 வேலைகள் இங்கே இருக்கின்றன. எல்லா வேலைகளையும் விட அது பெரியது என்பதால் நாளை காலை விமானத்திலே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு பெரியார் உணவகம் திறக்கப்படும். ஒரு பெரியார் உணவகம் போதார். நான் தம்பி உதயனின் மூலமாக தலைவர் அவர்களுக்கே வைக்கிற கோரிக்கை என்ன என்றால், அம்மா உணவகம் நல்லதுதான், போதும், அவை அனைத்தும் இனி பெரியார் உணவகங்களாக, நாடு முழுவதும் பெரியார் உணவகம் வந்தால் எத்தனை உணவகங்களை அவர்களாலும் பாவம் உடைக்க முடியும். தலைவர் நினைத்தால் தமிழ்நாடு முழுவதும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு இருப்பது போல என்றைக்கும் நின்று நிலைத்திருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், யார் வந்தாலும் சரி, எத்தனை விதமான மனிதர்கள் அழைத்து வரப்பட்டாலும் சரி, இன்றைக்கு இருக்கிறவர்களினுடைய பாட்டனுக்கு பாட்டன் வந்தாலும் சரி, இந்த மண்ணில் திமுக கழகத்தை எவனாலும் அசைக்க முடியாது. அந்த கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி இன்று பறக்கும், இந்த மண்ணில் என்றும் பறக்கும். அதற்காகத்தான் இந்த திராவிட பள்ளி. தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள். நாம் இந்த திராவிட பள்ளியை, முதலில் சொன்னது போல, பள்ளி என்பது தொடக்கம், பல்கலைக்கழகம் நம் நோக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.